தன் மகன் சீராளன் அளவுக்கு அதிகமாக கோபப்படுவதை அந்த தந்தை உணர்ந்தார். அவர் மகனிடம், மகனே, கோபமே நமக்கு எதிரி என்பதை மறந்துவிடாது, அதனால் பொறுமை காப்பது நம் கடமையாகும் என்றார். அதற்கு சீராளன், அப்பா, நான் வேண்டுமென்றே கோபப்படுவதில்லை, பிறர் என்னை எரிச்சல் படுத்துகின்றனர், அதனால் என்னை அறியாமலேயே நான் கோபப்பட்டு விடுகிறேன் என்றான். மகனே, உன் கோபத்தின் கொடுமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்கிறேன், கேட்கிறாயா என்றார். சொல்லுங்கள் தந்தையே. ஒரு பெட்டியை எடுத்து மகனிடம் கொடுத்தார் தந்தை. மகனே, இதில் ஏராளமான ஆணிகள் உள்ளன, நீ ஒவ்வொரு முறை கோபப்படும் போதும் ஒரு ஆணியை எடுத்து இதோ அந்த மரத்தில் அடி என்றார். சரியப்பா என்றபடி அந்த பெட்டியை வாங்கி கொண்டான் சீராளன். அன்றிலிருந்து சீராளன் கோபப்படும் போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து அந்த மரத்தில் அடிக்கவும் செய்தான். ஒரு வாரத்தில் அந்த மரத்தில் ஏராளமான ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன. ஆஹா, நான் எத்தனை முறை கோபப்பட்டுள்ளேன் என்று தனக்குள் வருந்தினான் சீராளன். நீ அதிகமாக கோபப்படக்கூடாது என்று தனக்குள் கூறியும் கொண்டான். தன்னை கட்டுப்படுத்தவும் முயன்றான். அடுத்த முறை 4-5 முறைதான் கோபப்பட்டான். இன்னும் குறைக்கணும் என்று தனக்குள் உறுதி பூண்டான். 3வது வாரம் ஒரு முறைதான் கோபப்பட்டிருந்தான். 4வது வாரம் அவன் கோபமே படவில்லை, அதனால் எந்த ஆணியையும் மரத்தில் அடிக்கவில்லை. சீராளன் மிகவும் மகிழ்ந்தான். தந்தையுடன் வந்தான். தந்தையே, இந்த வாரம் முழுவதும் நான் கோபப்படவில்லை, அதனால் பெட்டியில் இருந்து ஆணியை எடுக்கவில்லை, இனி நான் கோபப்பட மாட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். தந்தை புன்னகையுடன், மகனே, நீ இப்போது மரத்தில் அடித்த ஆணிகளை எல்லாம் பிடுங்கு என்றார். சீராளன் மரத்தில் இருந்த ஆணிகளை எல்லாம் பிடுங்கினான். ஆணி அடித்த அடையாளங்கள் மரத்தை அசிங்கப்படுத்தி இருந்தன. தந்தை கூறினார், மகனே, பார்த்தாயா, நான் கோபமாக பேசும் வார்த்தைகள் இந்த ஆணி அடித்த அடையாளம் போலத்தான். நாம் யாரை பேசுகிறோமோ அவர்கள் மனதில் பதிந்து விடுகின்றன. அந்த பதிந்த வரவை என்ன செய்தாலும் அழிக்க முடியாது என்றார். அப்பா, நான் இனிமே கோபப்படவே மாட்டேன் என்றான் சீராளன். நன்றி, வணக்கம்.